இறைவன் வந்தால் அப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஒரு செய்வனை வைக்க முடியாது, செய்வனை வைக்கலாம் வேணாம், வைக்கணும்னு நினச்சாவே செத்தான் அவன், அட்டி எப்படி தெரியுமா அவளுக்கும் அவனுக்கு. என்னங்க பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், நான் கூட பயந்துட்டேன், பார்க்கக்கூடாத பார்த்துட்டியா, எதமா பார்த்த நீ அப்படின்னா, ஐயோ இப்போதான் புரியுது அது என்ன பார்த்துருக்கு, இறைவனுடைய காட்சி கிடைத்து விட்டது அந்த பொண்ணுக்கு. இறைவன் எதை எதிர்பார்க்கிறான், என்ன நம்பு. இறைவன் என்ன சொல்கிறாரு, ஏ நம்புடா, மொத்தத்தை படைச்சதை நான் தான்டா. ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதுதான் கேம். நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கின்றீர்களோ இறைவன் அதுக்கு தகுந்தாற் போல ஒரு காட்டு காட்டிட்டு போவார். குருவே சரணம். மகாசிவராத்திரி அன்று கிளாஸ் அட்டென்ட் பண்ணதில் எனக்கு ஒரு பெரிய வேல்யூபிள் விஷயம் புரிஞ்சது. அந்த கிளாஸில் இருக்கும்போதே மனசு எல்லாம் லேஸ் ஆகிடுச்சு. இந்த கொஞ்ச நேரத்து கிளாஸ் இதுக்கே இப்படி இருக்கேன், இன்னும் ஆழ்ந்த பல வருட தவ பயிற்சி எல்லாம் எப்படி இருக்குமோ, இன்னும் முக்தி எப்படி இருக்குமோ, நான் அந்த நிலைகளை எல்லாம் சேர்வதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். குருவே சரணம். நீங்கள் தவம் பண்ணாலும் உட்கார மாட்டான், நீங்கள் மந்திரம் சொன்னாலும் உட்கார மாட்டான், இதெல்லாம் பண்ணால் என்ன பண்ணுவான்னா பிச்சை போடுவான் உங்களுக்கு. என்ன பண்ணுறான், அவனையெல்லாம் இறங்கி வர மாட்டான். அவன் என்ன பண்ணுறான், பிச்சை போடுகிறான் அவ்வளோதான். ஆனால் அவன் வரமாட்டான். அவன் எப்போ வருவான், நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா வந்து உட்காந்துப்பான். இதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார், அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அப்படிங்கிறார். அன்பெனும் பிடியில் மட்டும்தான் அவனை அகப்பட வைக்க முடியும், நீங்கள் வேறு எதுலேயுமே அவனை லாக் பண்ண முடியாது. இறைவன் வந்தால் என்ன அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஒரு செய்வினை வைக்க முடியாது, செய்வினை வைக்கலாம் வேணாம், வைக்கணும்னு நினச்சாவே செத்தான் அவன், அட்டி எப்படி தெரியுமா விழுகும் அவனுக்கு, அட்டி அப்படி அடி விழுகும். செய்வினை வைக்க முடியாது, உங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்க முடியாது, உங்களை டார்ச்சர் பண்ண முடியாது, உங்களை கொல்லணும்னு நினைக்க முடியாது, வெடிகுண்டு போட்டு தகர்க்க முடியாது உங்களை. ஏங்க இறைவன் வந்துட்டால் எப்படிங்க இருக்கும், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸாக அவன் பின்னாடி நிற்கிறானே எப்படிங்க இருக்கும், கண்ணுக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம், அவன் நிற்கிறானா எப்படி இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், இப்பேற்பட்ட விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிடலாம், எப்போ பண்ண முடியும், நீங்கள் அன்பாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், புரிந்து கொள்ளுங்கள். இறைவனை நம்பினால்தான் செய்ய முடியும், புரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு பேர் தான் என்ன, சரணாகதி. மனசில் சரண்டர் ஆயிடணும், வெளியில் நான் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களால் இந்த உலகத்துக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது. எஸ்ஆர்னோ ஓ, நீங்கள் இருக்கிற இடத்த நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, நான் இருக்கிற இடத்த நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாமா, ஏதோ ட்ரை பண்ணலாம், பண்ண முடியுமா. அப்போது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பிரபஞ்சத்தை விட்டுருங்க, இந்த பூமியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, இருக்கா இல்லையா. இது அவங்கவுங்க நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யார் நினச்சாலும் பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைய நான் வந்து ஒன்று தூக்கி கொஞ்சம் நான் ஏற்று போனாவேன், வாடி தங்கம் நான் பார்த்துடே போடா அந்த பக்கம், எங்கள் அம்மா எங்கடா கேட்பானா மாட்டானா. அப்போது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ்ன்றது இந்த பூமியில் முக்கியமாக இருக்குது, அதை நீங்கள் தான் பண்ண முடியாது, நான் பண்ண முடியாது. இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணியிருக்கான் பாருங்க இறைவன், ஒவ்வொருத்தருக்கும் அப்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை அவங்க நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யார் நினைத்தாலும் பண்ண முடியாது. அப்போ என்ன, இறைவன் எதை எதிர்பார்க்கிறான், என்ன நம்பு. இறைவன் என்ன சொல்கிறாரு, ஏ நம்புடா, மொத்தத்தை படைச்சதை நான் தான்டா. ஆனால் அது கண்ணுக்கு தெரிய மாட்டார். இதுதான் கேம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக இருக்க 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 கண்ணுக்கு தெரிய மாட்டார். இருந்தாலும் உங்களுடைய தேடல் உண்மையாக இருந்தது என்றால் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறக டக்குன்னு வந்துட்டு போவார், ஒரு டைம் வந்துட்டு போவார். இப்போ நடந்த விஷயம் ஏகப்பட்ட பேர் லைஃப்பில் நடந்தது, ரீசெண்டாக தீட்சை கொடுத்த ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு. ஓகே, என்னவே இவ்வளோ நாள் பயிற்சிங்கிறான், கருணைங்கிறான், கருணைங்கிறான், தவம்ங்கிறான், இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு டெய்லியும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பயிற்சி பண்ணுறது, டெய்லியும் கருணையாக இருக்கிறது, சாப்பாடு வாங்கி கொடுக்க ரெகுலராக பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 2 வாரத்தில் மிரண்டு பயந்து போய் கால் பண்ணுது, என்னங்க பார்க்கக்கூடாத பார்த்துட்டேன், நான் கூட பயந்துட்டேன், பார்க்கக்கூடாத பார்த்துட்டியா, எதமா பார்த்த நீ அப்படின்னா, ஐயோ இப்போதான் புரியுது அது என்ன பார்த்துருக்கு, இறைவனுடைய காட்சி கிடைத்து விட்டது அந்த பொண்ணுக்கு. இப்படி ஒரு அநியாயம் பண்ணிட்டேனே நான் இத்தனை வருஷம், இப்போதான் புரியுது. ஆனால் வந்துட்டு போனவரும் போனவர் தாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்படி வந்துட்டு அப்படி ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுவாங்க, வரமாட்டாங்க அதுக்கப்புறம். ஏன் உருப்படியாக அடுத்து பயிற்சி பண்ணு, இன்னும் நீ முழுமை பெறல, முழுமை பெறு. அப்போது நம்ம உழைப்பிற்கு தகுந்தாறு போல பலன் கிடைக்கும். அரண்டுச்சு அந்த பொண்ணு, இறையோட தரிசனம் கிடைக்குதுன்னு எப்படி இருக்கும், அண்ட கோடி அனைத்தும் அரைவி நாடியில் அறிந்து வர பெற்றேன்,
ஆயிரம் கோடி சூரியன்களின் பிரகாசமாக நான் இருப்பேன்னா ஆயிரம் கோடி சூரியன் தெரிய வேணாம், ஒரே சூரியன் உங்க கண்ணு முன்னாடி தெரியுது, எப்படி இருக்கும்? இறைவனின் காட்சி கிடைத்ததுக்கு அப்புறம் விடாம பயிற்சி பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு. அகங்காரம் உடஞ்சிருச்சு, திமிருத்தனம் உடஞ்சிருச்சு, சுக்கு சுக்கான்னு ஒருங்கி போய், ஆஹா இப்ப இவங்க பேசினது பூரா உண்மைதான் போல. அப்ப என்ன, நீங்கள் எவ்வளவு அர்ப்பணிப்போடு இருக்கின்றீர்களோ இறைவன் அதுக்கு தகுந்தாற் போல ஒரு காட்டு காட்டிட்டு போவார். தன்னை வெளிப்படுத்தவே மாட்டார். இறைவனுக்கு என்ன அவசியம் இருக்கு தன்னை வெளிப்படுத்தணும்? இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவர். நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால், நீங்கள் அந்த பாதையில் பயணம் செய்தால், பாவம் புள்ள கா நீங்க நினைச்சு பாருங்க, ஊரே தூங்கிட்டு இருக்கும். காலையில் 4 மணிக்கு ஒருத்தர் மாங்கு மாங்குன்னு எந்திரிச்சு குளிச்சு விளக்கை பொருத்தி உட்கார வச்சு மேட்டை விரிச்சு உட்காந்து தவம் பண்ணி இறைவனை பார்க்கணும், இறைவனை பார்க்கணுன்னா அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும் சார்? ஊரே நான் முக்கியம் இல்லை, சோறு தான் முக்கியம், காசு தான் முக்கியம், பொண்டாட்டி தான் முக்கியம், பிள்ளைங்க தான் முக்கியம்னு போயிட்டு இருக்கப்ப இந்த புள்ள என்ன பார்க்கணும்னு நினைக்குதுன்றப்போ உருகுமா உருகாதா? அந்த ஆளுக்கு உருகுமா உருகாதா? உடனே உருகலைனாலும் 2 வாரத்தில் உருகிரும்ல. டெய்லி உட்காந்து பார்த்தே ஆகணும்னு வைராகியம் இருந்தால் உருகுமா உருகாதா? எப்போ உங்க இம்பார்ட்டன்ஸ் இறைவன் மீது மாறுகின்றதோ அப்போ இறைவன் அப்போதான் வெளிப்படுத்துவார், தன்னை வெளிப்படுத்தா. நான் இருக்கேன், தைரியமா இரு, தைரியமா இரு, பயப்படாத பயப்படாத. ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சுறாரு. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஒரு டென்ஷனே எடுத்துக்காத, தைரியமா இரு, தைரியமா இரு. வள்ளலாருக்கே பிரச்சனை இருந்தது, நமக்கு பிரச்சனை இல்லையா? சிதம்பரம் கோயில் பக்கத்தில் 7 திரைகளையும் விலக்கி ஒளியை பார்ப்பது போல எனக்காக ஒரு கோயில் கட்டுன்னு கேட்டார். அங்கிருந்து சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒத்துக்கொள்ளவே இல்லை. எப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார் கனவுல தோன்றி கேட்டு இவர் போய் நான் கட்டணும், இறைவன் காட்சி கொடுத்தனா போடான்ட்டாங்க, எப்படி இருக்கும் வள்ளலாருக்கு? அழுதாரன் உட்காந்து. அதுக்கப்புறம் தான் வடலூரில் வந்து சத்திய ஞான சபையையும் சித்தி வளாகத்தையும் கட்டி அடுத்த கட்டம் கொண்டு போகிறார். வள்ளலாருக்கே இதுதான் நிலைமை. நம்மளெல்லாம் வாழ விட்டுருவானுங்களா அவ்வளோ சீக்கிரம்? இருக்க விடுவாங்க? அப்போது இறைவனை பார்க்க வேண்டுமென்றால் முதலில் கருணை, 2 சரணாகதி. சரணாகதினா நம்பணும், அவரை இருக்காருன்னு நம்பணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.